இது அதீனின் காதல், அத்தியாயம் 11. சூர்யா என்னோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சூரிய பாவியின் காதோரமாய் கசிந்து கொண்டிருந்தது அதியனின் குரல். நிறைய காதலாய், கொஞ்சம் பிடிவாதமாய், கொஞ்சம் ஏக்கமாய். நேற்று அதியன் சொல்லும் பொழுதில் பதிவு செய்திருந்ததை நாளைய இவளது நிகழ்ச்சிக்காக குறிப்பெடுத்து கொண்டிருந்தாள். மன்னிக்கவும், அதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். யாரோ ஒரு அதியனாகவும் அவனது கதையாகவும் இருந்திருந்தால் இவளால் நிச்சயம் இயல்பாக கடந்து போயிருக்க முடியும். இப்பொழுது அது சாத்தியமற்ற சத்தியம். அகத்தினில் விதிக்கப்பட்ட அன்பு மரமாகவோ உரமாகவோ தான் மாறுமே தவிர மாயமாகிடாது. அதுபோல்தான் இவளுக்குள் இருக்கும் அதியனுக்கான அன்பும் உருவம் கொடுக்கப்படாத, பெயரிடப்படாத நித்திய உயிர்மையது. அந்த அன்பை ஆராய வேண்டிய நேரமும் கட்டாயமும் இப்போது இவளிடம். அதை சிறப்பாக தொடங்கி வைத்தவன் அதியன். இவளும் நேற்று ஒரு ஆழ்ந்த உறக்கம் முடித்த கணத்திலிருந்து யோசனை செய்கிறாள். யோசனையும் தீரவில்லை, தீர்வும் கிடைக்கவில்லை. அறிவிற்கு வேலை கொடுத்துவிட்டு இவள் மனம் வேடிக்கை பார்க்கிறது போலும். அதியனின் ஆழ்ந்த குரல் இவளுக்குள் இறங்கிக் கொண்டிருக்க இடையூறாய் அலைபேசியில் ஒரு அழைப்பு வர சற்றே எரிச்சலுடன் விழித்திருந்தாள். அலைபேசி திரையில் பையு, இவளது உயிர் தோழி. எரிச்சல் எல்லாம் எங்கோ செல்ல சட்டென தொற்றிக்கொண்டது ஒரு உற்சாகம். ஹே பையு, அழைப்பை ஏற்றி இவள் ஆர்ப்பாட்டமாய் பேச்சை ஆரம்பிக்க, அகத்தியன் ஐயா வீட்டுக்கு வா என்றபடி அழைப்பை துண்டித்திருந்தாள் அவள். ஏன், எதற்கு என்ற கேள்வி கேட்கும் நேரமே அவள் தந்திருக்கவில்லை. நேரம் இருந்தாலும் கேட்டிருக்க மாட்டாள்தான். நட்பு காரணம் கேட்டு நிற்காது என்றும், எதையும் செய்ய தயாரைத்தானே நிற்கும். ஆனால் இன்று காரணம் கேட்டு நின்றாள் சூர்யா. எதுக்கு? குறுஞ்செய்தி அனுப்பினாள் தோழிக்கு. மறுகணம் அவளிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னாச்சு சூர்யாக்கு? பைரவி கேட்க, நீ ஏன் அங்கே இருக்க என்றாள் சூர்யா. நீ வரலன்னு ஐயா கிட்ட சொல்லிடவா எனவும் பையூ என பல்லை கடித்தாள். இங்கே வர்றதுல தான் உனக்கு பிரச்சனை இல்லையா? இவளின் பிரச்சனையை மிக சரியாக கணித்து கேட்டாள் பையு. அகத்தியன் வீட்டிற்கு செல்வதில் பிரச்சனை எதுவும் இல்லை இவளுக்கு. தயக்கம் மட்டுமே தங்கியிருக்கிறது. அதியனின் வீடல்லவா அது? அகத்தியன் இவளது பல்கலைக்கழக பேராசிரியர். அவரின் கீழ் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் மாணவிதான் சூர்யா. ஆனால் அதியன் அவரது மகன் என அதியன் சொல்லும் வரை தெரியாது இவளுக்கு. அதியன் இவளிடம் காதல் சொல்ல தயாராக இருக்கிறான் என்றால் அவனது அம்மாவிடம் அது பற்றி சொல்லியிருப்பான் நிச்சயம். அதியனுக்கு அவனது அம்மா தான் முதல் தோழி. அவள் அகம் இன்னொரு ரகசியம் கூட சொல்கிறது. அதியனுக்கு இவளை தெரியும். ஆம், நிச்சயம் அதியனுக்கு இவளை தெரிந்திருக்கும். அவனது காதலாக இருந்தாலும் இவளிடம் சொல்லாமல் கதையாக கூட வேறு யாருக்கும் சொல்ல மாட்டானவன். அதியனுக்கு இவளை தெரியும். இவளுக்கு அதியனை புரியும். சூர்யா ஐயா எழுந்தே நின்று விட்டிருந்தாள் சூர்யா. இம்முறை அலைபேசியில் பேசியது அகத்தியன், இவளது குரு. நமது ஆராய்ச்சி பணிகளை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இது. இன்றைய நாளில் ஒரு 2 மணி நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உன்னால் முடியுமா? அதிகாரமற்ற குரலில் இவளிடம் கேட்கிறார் ஆசான். இவளது தயக்கங்கள் எல்லாம் தடங்கள் செய்யுமா என்ன? ஒரு நாளிகை பொழுதில் அவர் முன்பு நின்று கொண்டிருந்தாள் சூர்யா. அடுத்த ஆவணி திங்களில் உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடைபெற இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக அதற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆய்வுக் கட்டுரைகளை தொகுத்து எழுதும் பணிதான் இவர்களுக்கு. சற்று நேரம் அதியனை மனதின் ஓரம் மௌனமாக அமர்த்திவிட்டு அந்த பணியை செய்து கொண்டிருந்தாள் சூர்யா. காஃபியோடு இவர்களிடம் வந்தார் அதியனின் அம்மா. சூர்யா இதுவரை அகத்தியன் வீட்டிற்கு வந்ததில்லை. ஆனாலும் அதியனின் அம்மாவை பல்கலைக்கழக விழாக்களில் பார்த்ததுண்டு. ஒரு சூரிய புன்னகையோடு காப்பியை எடுத்து கொண்டாள் இவள். அவரும் ஒரு காப்பியோடு இவர்கள் அருகில் அமர்ந்து அகத்தியனோடு ஏதோ பேசி கொண்டிருந்தார். சட்டென, அன்னைக்கு நம்ம கதையை அகரனில் சொன்னது யாருங்க என அகத்தியனிடம் கேட்க, இவளுக்கு காப்பி யூட்டன் எடுத்து புறையேறியது. பார்த்து சாமி என்றவர் இவளது தலையில் தட்டி கொடுத்ததும் இருமல் நிற்க 2 மினிடங்களாகியது. இவளுக்கு அந்த ஆஸ்வாசம் கூட இல்லை. மறுபடியும் அந்த பேச்சை ஆரம்பம் செய்வாரோ என்ற அச்சம்தான் இருந்தது. அவர் அப்படி எதுவும் செய்யவில்லை. அதற்குள் அகத்தியன் ஏதோ ஒரு கோப்பை பற்றி கேட்க அதை எடுக்க நகர்ந்தார். இவள் வேறு அகத்தியன் பற்றி அனைத்தையும் அப்படியே சொல்லியிருந்தாள். அது பற்றி எதுவும் கேட்பாரோ என அவர் முகம் பார்த்தாள். அவர் கவனம் முழுவதும் வேலையில் இருக்க இவளுள் ஆஸ்வாசம் அப்போதுதான் அறிமுகமாகியது. சூர்யா, அந்த அறையில் சென்னை பல்கலைக்கழகம் அனுப்பிய சில ஆய்வுக் கட்டுரைகளும்
அதியன் எழுதிய சில கட்டுரைகளும் இருக்கும், அதையும் தொகுத்துவிடு என்றார் அகத்தியன். இவள் எழுந்து அங்கே செல்ல, அது அவனின் அறை, அதியனின் அறை. அவனது கிரிக்கெட் காதல்தான் சுவரெங்கும். சச்சின் 2007 வேர்ல்ட் கப், 2011 வேர்ல்ட் கப். ஒயிட் ஜெர்சியில் பேட்டை தோளில் தூக்கியபடி நின்றபடி அவன். எந்த அனுமதியுமின்றி ரசித்தன இவள் கண்களும் மனதும். மெல்ல அதை வருடியவளுக்கு வந்த வேலை நினைவிற்கு வர கட்டுரைகளை மேஜையில் தேடினாள். சென்னை பல்கலையின் கட்டுரைகள் மட்டுமே அங்கே இருக்க அதியன் எழுதியதை தேடினாள். அப்போது கிடைத்தது அது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவனும் இவளும் அறிமுகமாகிட ஆதாரமாய் அமைந்த ஒன்று. அன்றைய இவளது வழிகளின் சாட்சியாக இவள் சிந்திய கண்ணீரை தாங்கிக் கொண்ட ஒன்று. இன்றைய அதியின் காதலுக்கு அகரம் மதுவே இவளது அட்மிஷன் ஃபார்ம். இவளது மைவிலி நீரால் கழுவப்பட்டு காய்ந்து போயும் அதன் தடங்களை கொண்ட காகிதம், இரட்டை பின்னலோடு இவள் காட்சி கொடுக்கும் ஃபோட்டோ ஒன்றும் அதனோடு இன்று இருந்தது. அன்று போல் அப்படியே இருந்தது. இவளது இதழ்கள் மகிழ்வில் விரிய அதற்கு எதிராய் விழிகளில் கண்ணீர் சேர்ந்தது. இத்தனை நாட்களாய் காதலை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்துக் கொண்டிருந்த இவள் அறிவு தோற்றது இந்த கணம். அந்த அரிய வயதில் அவளது கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் காரணம் அக்காவின் காதல் மட்டுமே என்பது அறிவின் வாதம். இதுவரை மௌனமாய் இருந்த இவளது மனம் இன்று தன்னை உணர்ந்து அதீனின் காதலை உணர்ந்து கர்வம் கொள்கிறது, காதல் செய்கிறது. காதலும் ஒரு ஆயுதம், கவனமாக கையாள வேண்டிய ஆயுதம். இல்லையெனில் காயம்தான் யாருக்கும். நிலா கதிரின் காதல் லேசாக காயம் செய்துவிட்டது. இவளுடைய அர்த்தமற்ற கோபமும் அதை கொண்டே. அதெல்லாம் காதல் வந்தால்தான் புரியும் போல சூர்யாவிற்கு இன்று புரிந்துவிட்டது. அதீனிற்காக காதலோடு காத்திருக்கத் தொடங்கினாள் சூர்யப்பாவை இந்த கணத்திலிருந்து. தமிழ் மாநாட்டிற்கு தேவையான வேலைகளை முடித்து கொண்டு வீடு திரும்ப நிலா கதிரோடு வீடே சந்தோஷத்தால் சத்தமாய் இருந்தது. கதிரால் நிலாவின் காதலால் வந்த மகிழ்ச்சியும் நிறைவும் அது. இவ்வளவு நாள் கண்ணை கட்டி கொண்டு இருந்தேனா, தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டாள் சூர்யா. அழகாய் விடிந்தது அந்த நாள். அதீனின் காதலை ஊருக்கே சொல்லும் நாள். கதை சொல்லும் நேரம் மட்டும் என்னவோ அன்று தூரமாய் நின்று கொண்டிருப்பது போல தோன்றியது இவளுக்கு. சொல்வதென்னவோ அவனது கதையைத்தான், ஆனாலும் இவளுக்குத்தான் பரவசம், கொஞ்சம் திணறல். இவளை காத்திருக்க வைத்து மெதுவாய் வந்தது அந்த பொன்னேரம். அவனது காதலை அவன் வார்த்தைகளில் சொல்லும் பொழுதில் மனம் சிலிர்த்தது. அழகான பொய்கள் கூட அத்தனை மகிழ்ச்சி தரும்போது அதீனது அர்த்தமான வார்த்தைகளில் உள்ளம் உருகிடும்தானே. சூர்யாவிற்கு அப்படியொரு அனுபவம் இது. நிகழ்ச்சியை முடித்து வெளியே வர இவளது நண்பர் கூட்டம் கொண்டாட காத்திருந்தது. விக்கெட்டா பையு ஆரம்பிக்க, பவுல்டு பார்த்தாலே தெரியல. இவள் முகம் பார்த்து யுகா தொடர, அடிங்கடா ஃபோன் அதீனுக்கு. இன்னொருவனும் கத்த இந்த சூரியனுக்குள் சிறு வெட்கம். வீடு வந்து சேர எல்லோரது பார்வையும் இவளோரம்தான். அவர்களும் இவளது நிகழ்ச்சியை கேட்பார்கள், இன்றும் கேட்டார்கள். ஆனால் எதுவும் கேட்கவில்லை இவளிடம். இவளும் அதியன் வரட்டும் என எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அதியன் வரவில்லை. அவனை பற்றிய செய்திதான் வந்தது. மலேசியாவிலிருந்து 220 பயணிகளுடன் சென்னையை நோக்கி புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மாயம். திசையெங்கும் தலைப்பு செய்தியாக. மனிதம் உள்ள மனமெல்லாம் கதறிக்கொண்டிருந்தது, பதறிக்கொண்டிருந்தது. அதி புதன்கிழமை வரானா? அதீனின் அம்மாவின் குரல் ஏனோ அந்த நேரத்தில் மிக சரியாக இவளுள் கேட்டது. சர்வமும் நடுங்கியது இவளுக்கு. அதே நேரத்தில் இவளது தோழியிடமிருந்து வந்தது அழைப்பு. இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது சட்டென சமாதானம் செய்தது இவளது மனம். ஆனால் அத்தனை சமாதானங்களும் நம்பிக்கையும் நொறுங்கி போனது சில கணங்களில். அதியனும் அந்த விமானத்தில் தான் பயணம் செய்திருக்கிறான். சூர்யா மரம் போல் நின்றாள். அவள் மனமும் மரத்து போய் நின்றது. கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்தில் விமான கட்டுப்பாட்டு அறையோடான இணைப்பை இழந்திருக்கின்றது. இறுதியாக இந்திய பெருங்கடல் பகுதியில் காணாமல் போயிருக்கிறது. இரு நாட்டு போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் மூலம் தேடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. விழுந்தால் உடனே எழும் இயல்பு போல் உடைந்து போன நம்பிக்கை அதுவாகவே உதிர்த்தது சூர்யாவினுள். சில மணி நேரங்களுக்குள் விமானம் மீண்டுவிடும். நம்பிக்கையாய் தவமாய் அதீனுக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். நேரே அகத்தியனிடம் சென்று விட்டிருந்தாள். அகத்தியன் என்ற மனிதன் அங்கே இல்லை. அவரது அத்தனை திடம் கம்பீரம் எல்லாம் அந்த விமானத்தோடு காணாமல் போயிருந்தது. ஆனால் அதீனின் அம்மா இவளைப் போல அசரா நம்பிக்கையோடு இருந்தார்.
ஆனால் அன்றே அது நிரந்தரமாக தகர்ந்து எறியப்பட்டிருந்தது. விமானம் பற்றிய எந்த தகவலும் இல்லை. அதீனின் அம்மா மெல்ல மெல்ல உடைந்து முற்றிலும் உடைந்தார். அகத்தியன் சத்தமாய் அளவில்லை அவ்வளவே. அதீனின் அம்மா தன் நிலை மறக்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இவள்தான் உடனிருந்து கவனித்து கொண்டாள். அவர் வீடு திரும்பியதும் இவளுடைய வீடு வந்தாள். மறந்தும் அளவில்லை இவளது கண்கள். அழுத அவனுக்கு பிடிக்காது. காரணம் சொல்லிக்கொண்டாள். மறந்தும் யாரோடும் பேசவில்லை இவள். ஆனால் மனம் உள்ளே கதறிக்கொண்டிருந்தது. இதற்கா இத்தனை அவசரமாய் அவன் காதலை இவளிடம் சொன்னான்? நீயாவது சொன்ன, நான் கிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலையடா. நீ வா, உன்கிட்ட சொல்ல நிறைய இருக்குங்கிட்ட. ஒரு நேரம் பிடிவாதமாக பேசிய மனது, ஏண்டா இப்போ வந்த, அப்படியே இருந்திருக்க வேண்டியது தானே, எங்கேயோ நல்லா இருப்பேன்னு நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேனே. ஒரு நேரம் ஏமாற்றம் ஏற்க இயலாமல் துடித்தது மனம். அதி வந்துடுடா, நிற்காமல் யாசித்து கொண்டே இருந்தது மனம். ஆனால் இவளை சுற்றி இருந்தவர்கள்தான் பயந்து போனார்கள். இவளிடம் பேச முயன்று, இவளை பேச வைக்க முயன்று தோற்றே போனார்கள். ஆனால் தனியாக விடாமல் பார்த்து கொண்டனர். காதல் எந்நேரமும் அவன் குரலை காதலி கேட்டபடி இருந்தாள். ஒரு வாரம் இவள் உலகம் அதியனோடு நின்றுவிட்டிருந்தது. அதியனில் நின்றுவிட்டிருந்தது. அதியன் வந்து நிஜமாக நிற்கும் வரை. ஆம், அதியன் வந்து விட்டிருந்தான். ஒரு வாரத்திற்கு முன்பு தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட விமானம் உயிர் சேதம் எதுவுமின்றி அந்த தீவிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது இந்திய இராணுவத்தினரால். விமானம் கடலில் விழுந்திருக்கும் என்பது போல கடத்தப்பட்டிருக்கும் என்ற யூகமும் உலா வந்தது. ஆனால் எதுவும் யாராலும் உறுதி செய்யப்படவில்லை. இப்போது இந்திய இராணுவம் மூலம் ரகசியமாய் மீட்கப்பட்டிருந்தது. இது எதையும் அறியாமல் அதியனில் தொலைந்து போயிருந்தாள் சூர்யா. அவளது அறையில் தரையில் அமர்ந்து கட்டிலில் தலை சார்த்து அமர்ந்திருந்தவளின் பார்வை எதிரே இருந்த அறைவாயிலை வெறித்து கொண்டிருந்தது. இந்த சூரியனின் பிரபஞ்சம் அதியனென தெரியாத அவனுக்கு? தெரியுமே, நான் எதுவும் சொல்லவில்லை. எனினும் என் இத்தனை நாள் மௌனம் அவனுக்கு எல்லாம் சொல்லியிருக்குமே. பிறகு எப்படி விட்டு செல்ல முடியும் அவனால்? இவள் மனமெங்கும் சத்தம். மறுமொழி சொல்லக்கூட யாரையும் எதிர்பார்க்காமல் தானே கேள்வி கேட்டு தானே பதில் தந்து கொண்டிருந்தது அது. நிறைவேறா கனவுதானே அதியன் இவளுக்கு? இல்லை, அதோ அந்த கதவோரம் கச்சிலையாய் நிற்கின்றது பார் உன் கனவு. அறிவு நிதானமாய் அறிவித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த உணர்வை உள்வாங்கிக் கொண்டவள் எழுந்து உயிர் கொண்ட இவளது சிற்பத்திடம் வந்து நின்றாள். சிற்பம் கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தது. மெல்ல தன் விரல்களால் சிற்பத்தின் முகம் வருடினாள். நடுங்கியது மேனி மொத்தமும் இவளுக்கு. சிற்பம் அதன் இலக்கணம் மறந்து இமை இரண்டையும் மூடிக்கொண்டது. அதி, மனதின் பேரிரைச்சல் எல்லாம் தொலைந்து போய் ஆழ்ந்த மௌனம் விதிக்கப்பட்டு விளைந்து கிடந்தது. அதில் ஒற்றை துளியாய் அவன் பெயர் விழுந்தது. வந்துவிட்டதா அவளது உயிர், உணர்வு, நம்பிக்கை சர்வமும் அவளிடம் சேர்ந்து விட்டதா? நடுங்கும் விரல்களால் வாயை மூடிக்கொண்டு சிற்பத்தின் முன் மண்டியிட்டு அமர சிற்பமும் இவளோடு அமர்ந்தது. சூர்யா, அவன் பேசிய அதே கணத்தில் பாய்ந்து தழுவிக்கொண்டிருந்தாள் இவள். அதோடு அத்தனை நாள் அமைதியும் தோற்றுப்போகும் வகையில் ஒரு அழுகை. அகத்தில் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் உடைந்து போகும் வகையில் ஒரு அழுகை. இதோ இவன் உயிரோடு இருக்கிறான் என்ற உண்மையை அழிக்க இயலா வகையில் உள்ளத்தில் எழுத ஒரு அழுகை. துக்கங்கள் எல்லாம் தூரப்போகும் வரை ஒரு அழுகை. அழுகை, 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 அழுகை மட்டுமே அவளிடம். அவளை தாங்கி கொண்டு அமர்ந்திருந்த அதியனிடம் கரை சேர்த்து விட்ட கண்ணீர். சூர்யாவின் இந்த சத்தத்தில் அவள் வீட்டாரும் அதியனின் வீட்டாரும் வந்து நிற்க அதியன் சற்று தெளிந்தான். இருவரையும் பார்த்தவர்களிடம் சந்தோஷ கண்ணீர். அவர்கள் அங்கிருந்து செல்ல அவளை அப்படியே அறையினுள் நகர்த்தி கொண்டு வந்தான் அதியன். அவள் நிலை புரிந்து அல அனுமதித்து நின்றான் சற்று நேரம். அவள் நிறுத்தாமல் தொடர, ஹே அலாதடி, இவன் அதட்டினான். அப்போதும் நிற்கவில்லை. சரி, நீ அழு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இவனுக்கெல்லாம் அவள் கண்ணீரை தாங்கும் சக்தி கொஞ்சமும் இல்லை. அவளை மெத்தையில் அமரவித்து நகரச் செல்ல அவன் கைப்பற்றி வேண்டாம் என்றவள் அதியன் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டாள்.